ஹலோ காய்ஸ், பிக் பேங் தியரி அப்படின்ற ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகம் உருவானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சொல்கிறது முதல் வார்த்தை பிக் பேங் அப்படின்றது தான். ஸோ இந்த பிக் பேங் தியரினால தான் இந்த உலகம் உருவாச்சா? ஆமாம், இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு மிஸ்டி சைட், உலகம் உருவான கதை. பிக் பேங் தியரி நடந்ததுக்கப்புறமா தான் நம்ம உலகம் உருவாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அது எப்படி நடந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற முதல் விஷயம் வந்து, பிக் பேங் தியரி அப்போது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்கே இங்கே சிதறி வெடிப்பு கிடந்தது. நம்ம பொதுவாக பார்த்தோன்னா சோலார் சிஸ்டத்துலேயே ரொம்ப வெயிட்டான ஒரு பிளானட்னால் அது நம்ம சூரியன் தான். சூரியன் சன் உருவானது வந்து எப்படின்னா, சூப்பர் நோவான்ற ஒரு விஷயம் நடந்து தான் சன் ஒன்று உருவாச்சு. ஜஸ்ட் இப்போ இருக்கிற அதிகளவான டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் நிறைய மினரல்ஸ் அண்ட் நிறையா ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நம்மளோட சூரியன் உருவாச்சுங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வெயிட்டாக இருந்தாலும் அளவில் பெருசாகவும் இருக்குது. ஸோ அதனால் கிராவிடேஷனும் ஃபோர்ஸும் அதில் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அதை தூக்கி நிறைய பொருட்களை அது இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இழுத்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த சூப்பர்னோவா நடந்து இந்த சூரியன் உருவாகி அதோடு சேர்ந்து நம்ம எர்த்தும் உருவாகுது. அதோட தேர்ட் ஆர்பிட்டலில் நம்ம சூரியனை சுற்றிட்டு வந்துட்டுருக்கு. நல்ல வேலை ஹேபிட்டபிள் ஸோனில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலும் நம்மளோட பூமி வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்திருக்கும், இல்லை கொஞ்சம் பின்னாடி போயிருந்தால் ரொம்ப கூலாக இருக்கும். பட் கரெக்டான ஒரு ஸோனில் இருக்கிறனால நம்ம எர்த் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் சொல்லலாம். தேங்க் காட். நடந்து கிட்டத்தட்ட 14 மில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம பூமி உருவாகி கிட்டத்தட்ட 4 மில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ பூமி வந்து ரொம்பவே லேட்டாக தான் உருவாயிருக்குன்னு சொல்லலாம். பட் இது மட்டும் இல்லாமல் பூமி உருவாகிறதுக்கு ரொம்ப முன்னாடியே சூரியன் உருவாயிருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் உருவாயிடுச்சுங்க, அதாங்க வாட்டர். நம்ம சூரியன் பூமி இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி வாட்டர்ன்ற ஒரு விஷயம் நம்ம யூனிவர்ஸில் இருந்திருக்கு. அது எப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். பூமி வந்து பொதுவாகவே நம்ம சூரியன் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் பூமியும் உருவாச்சு. சுற்றி இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து புவியீர்ப்பு விசையினால அதிக அளவில் டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு கோர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் ஸ்டோன் மாதிரி உருவாயிருக்குங்க. இதோடு சேர்ந்து அதிக அளவில் டஸ்ட்டு சன்னதமாக இழுத்து இந்த பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்குங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும்போது நம்ம சுற்றிட்டு இருக்க பூமியில் உயிர் தோன்றதுக்கு முக்கியமான காரணம் நீர் தாங்க. முதல்ல வந்து ஒரு செல் உயிரியாக தான் நம்ம பூமியில் நிறையா தோன்றுச்சு. முதல்ல நம்ம பூமியில் தோணுது பாக்டீரியா தாங்க. ஸோ நீர் வந்து எப்படி முதல்ல நம்ம பூமிக்கு வந்தது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் உயிர் எப்படி தோன்று தெரிஞ்சுக்க முடியும். நீர் வந்து முதலமாக ஆஸ்ட்ராய்டு மூலமாக தான் நம்ம பூமிக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம பூமியில் நீரே கிடையாது, நீர் வந்து வெளியிலேருந்து தான் வந்து பூமியில் சேர்ந்து. பூமி எப்போ உருவாச்சோ அதே சமயம் இந்த உலகத்தில் நிலாவும் உருவாயிருச்சுங்க. நிலா உருவாகிறதுக்கான மெயின் ரீசனே தியான்ற ஒரு பிளானட் தாங்க. தியான்ற ஒரு பிளானட் வந்து பூமி உருவாகிட்டுருக்க அந்த சமயத்தில் வந்து பூமியை பயங்கரமாக மோதிடுச்சுங்க. அப்படி மோதி ஏற்பட்ட ஒரு வெடிப்புனால தான் இந்த நிலான்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடைச்சிது. நிலான்ற விஷயம் கூட பூமியை வெடித்து அதுலேருந்து இப்போ வெளிவந்த ஒரு பாறை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமாக பூமியை சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. பூமியை சுற்ற ஆரம்பித்தோமா கொஞ்சம் கொஞ்சமாக அது கூல்டவுன் ஆகி அது வந்து ஒரு நிலாவாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு சிறுகோள் மாதிரி நம்மளை சுற்றிட்டே வந்துட்டுருக்குங்க. பூமியும் சரி நிலாவும் சரி ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸோட அட்ராக்ட் ஆகிறதுனால தான் தொடர்ந்து பூமியை நிலா சுற்றிட்டே வந்துட்டுருக்கு. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் தான் ரொம்பவே ரொம்ப முக்கியம் பூமிக்கு. ஸோ பூமியில் நீர் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம், உயிர்கள் தோன்றதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ உயிர்கள் வந்து பூமியில் நீர் வந்தப்பமாக தான் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு தோன்ற உயிரினம் வந்து பாக்டீரியா. பாக்டீரியா வந்து நார்மல் பாக்டீரியா, எப்போ நம்ம பார்க்குற பாக்டீரியா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாக்டீரியா. அது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரை எமிட் பண்ணதுனால பூமி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பர்பிள் கலரில் இருந்தது சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு பர்பிள் கலரில் இல்லாத காரணம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஒரு பாக்டீரியா உருவாக்கி அந்த பாக்டீரியா பேர் வந்து சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா உருவானதுக்கப்புறமா பூமி வந்து க்ரீன் கலரில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது ரீசனே ஃபோட்டோசிந்தசிஸ் தான். நம்ம நார்மலாக எப்போவுமே பயாலஜி கிளாஸில் படிச்சிருக்க மாதிரி தான், ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன, ஆக்சிஜனை வந்து வெளியே ஏற்றிடும், கார்போஹைட்ரேட்டை உள்ளே எடுத்துக்கும். கார்போஹைட்ரேட் வந்து நம்ம தேவைக்கு அது வந்து என்ன பண்ணோன்னா உள்ளே எடுத்துக்கிட்டு அது தேவையான உணவுக்காக அதை யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்டை அது ஆக்சிஜனாக வெளியேற்றிடும். ஸோ இப்படி தொடர்ந்து வெளியேற்றிட்டு இருக்கும்போது உலகம் முழுக்கவே ஆக்சிஜன் மட்டும்தான் நிரம்பி இருந்தது அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பூமி எவாலுவேஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் மனிதர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. மெயின்லி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூமி ஸ்டார்டிங்கில் உருவாகும் போது 7 கண்டங்கள்லாம் இல்லைங்க, வெறும் ஒரே கான்டினென்ட் தான், சூப்பர் கான்டினென்ட்டாக இருந்தது, ஜெயிண்ட் சூப்பர் கான்டினென்ட்.
ஸோ அதுக்கப்புறமா தான் இது ஏழு தட்டுக்களாக பிரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு காரணம் வந்து நம்மளை எல்லாருக்குமே தெரியும், தட்டுக்கள் நகர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ தட்டு நகர்வதாக தான் இந்த மாதிரி ஏழு கண்டங்கள் உருவாச்சு. நம்ம இந்தியாவோட கான்டினென்ட் வந்து ஒரு ஓரத்தில் இருந்தது, அது மொத்தமாக ஜெயின் கான்டினென்ட் இருக்கும்போது கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சது தட்டு நகர்வுகளால். ஸோ அது பிரிஞ்சு கடைசியில் வந்து சேரும் போது இடித்தும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏறாச்சு. அதனால தான் இமாலயாஸை உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த பூமி தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து உருவாக்கிட்டே இருந்திருக்கு. முத முதல்ல மனிதர்கள் உலகத்தில் தோன்றது வந்து சவுத் ஆஃப்ரிக்காலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அவங்க பேர் கூட ஓமோ எபிலிஸ் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது மூலமாக இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.